அன்பு நண்பர்களே, இது உங்கள் அனுஷம் ஆர்வி சேகர். இந்த காணொலியில் எப்படி பைசா நோட்டில் செய்யற மாதிரி சுவையான ஜிஞ்சர் சிக்கன், இஞ்சி போட்ட சிக்கன் வீட்டிலே எப்படி தயார் செய்வது என்பதை பற்றி காண இருக்கின்றோம். தேவையான பொருட்கள்: எலும்பில்லாத கோழிகள் போனஸ் சிக்கன் 1/2 கிலோ, இஞ்சி 100 கிராம், பூண்டு 100 கிராம், தேவையான அளவு கடலை எண்ணெய், அதாவது சமையல் எண்ணெய், கோல்டு விண்ணல் போட்டு எடுத்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம், வெள்ளாரி வெங்காயம் 2 பெருசு, தக்காளி பழம் 2, மிளகாய்த்தூள் 2 தேவையான அளவு, சிவப்பு மிளகாய் செதில்கள் ஃபிளேக்ஸ் தேவையான அளவு, மஞ்சத்தூள் தேவையான அளவு, மிளகுத்தூள் தேவையான அளவு, கொத்தமல்லி தூள் தேவையான அளவு, தேவையான உப்பு. இந்த பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பாக்குறீங்க, சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கனு. இதுல வந்து பூண்டு இந்த மிக்சியில போட்டு அரைச்சதைய பூண்டையும் அந்த இஞ்சியும் போட்டு மிக்ஸ் பண்றோம். மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்கணும். தேவையான கோழிக்கறியை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கணும், அதில் வந்து தேவையான உப்பை சேர்த்துக்கணும், எண்ணெயை சேர்த்துக்கணும், பூண்டு இஞ்சியை துருவி அதில் கோழிக்கறிகளும் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். அந்த மறுபடியும் வானொலியில் இந்த வானொலியில் எண்ணெய் சட்டியில் இதை வந்து இப்போ மென்பாத்திரத்தில் வச்சுருக்கேன். அது வந்து நீங்கள் அதில் வந்து இந்த இஞ்சி கலவையெல்லாம் சிக்கனோட இருக்கிறது அதை போடணும். போட்டுட்டு 2 பெரிய வெங்காயத்தை நன்றாக நறுக்கி அது மிக்சியில போட்டு நன்றாக சாந்தாக செய்து கொள்ள வேண்டும். ஒரு வானொலி தேவையான சமையல் எண்ணெயை ஊற்றிக்கொள்ளும். பிற வெங்காய பேஸ்டை அந்த வானொலியில் இட வேண்டும். வானொலி வெங்காய சாந்தியின் காய்ந்த வாடை போன பிறகு ஃப்ரிட்ஜில் வைத்திருந்த சிக்கன் மசாலா எடுத்து வானொலியில் விடவும், இந்த மண் பாத்திரத்துல விடவும். அந்த தக்காளி பேஸ்டையே வானொலியில் கோழிக்கறியுடன் சேர்க்கும். தக்காளி பேஸ்டையும், தக்காளியா பேஸ்ட் செஞ்சு வச்சிருந்தீங்க இல்லையா, அந்த தக்காளி பேஸ்டையும் அந்த 2 தக்காளியை பேஸ்டா செஞ்சுக்கணும், அதை வானொலியில விடணும். இந்த இதுக்கு பிறகு தேவையான மிளகுத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய் செதில்கள், கொத்தமல்லி தூள் இவையெல்லாம் தேவையான அளவுக்கு, பிறகு தயிர், இப்ப தயிர் சேர்த்துக்கணும், கடைசியா தயிர் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நன்றாக இந்த கலவையை நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த கோழிக்கறி நன்றாக வேறுவதற்காக கலக்கிக்கிட்டே இருக்க வேண்டும். மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் செதில்கள், கொத்தமல்லி தூள் இவையெல்லாம் தேவையான அளவுக்கு தான் சேர்த்துக்கணும். இந்த நீங்க போடுற கறி எவ்வளவு அளவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நீங்க சேர்த்துக்கணும். நன்றாக கொதிக்க விடணும். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் பெருசு பெருசா வெட்டி அதுல கடைசியா போட்டுக்கணும். அப்புறமா வந்து இஞ்சி கூட கொஞ்சம் நீட்டு நீட்டா அரிஞ்சி அத கடைசியா போட்டுக்கணும். நல்லா கொதி நல்லா கொதிக்கின்ற போது அந்த கொதியில போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நன்றாக கொதித்த பிறகு இந்த வானொலியை கீழே இறக்கி வைக்கணும். நல்லா கொதிச்ச பிறகு இந்த வானொலியை சிக்கன் ஜிஞ்சர் சிக்கன் இருக்கிறத எடுத்து கீழே இறக்கி வைக்கணும். இப்பொழுது சுவையான ஜிஞ்சர் சிக்கன் பைசா ரோட்ல செய்யறது மாரி இது சுவையா இருக்கும். இது சப்பாத்திக்கு சேர்த்துக்கலாம், இட்லிக்கு சேர்த்துக்கலாம், உணவுடன் சோப்புடன் சேர்ந்து ரைஸோட சேர்த்து சாப்பிடலாம். மறவாம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும். இந்த செய்முறையை நான் டிஸ்கிரிப்ஷன்ல எழுதியிருக்கேன். இதுல படிக்க முடியாதவங்க அதுல படிச்சு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய உதவிக்காக அதுல வெளியிட்டிருக்கின்ற நன்றி, வணக்கம்.